வாழ்க்கையில் ஒரு ரிவைண்ட் பட்டன் இல்லை, மறுபடியும் நான் ஆரோக்கியமாக நான் மாற முடியல, நான் இப்போ தனிமையாக ஆஸ்பத்திரியில் கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டில் படுத்திருக்கிறேன். இப்போ நான் கேட்பது முழுவதும் என்னை சுற்றியுள்ள அந்த மருத்துவ சாதனங்களின் பீப் பீப் ஒலி மட்டும்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் எனக்கு ஒரு உண்மை புரிகிறது, பணம் மட்டும் வாழ்க்கை அல்ல, மற்றவர்கள் மேல் நமக்காக அழுகின்ற பேர் எத்தனை பேர் நாம் இறந்தால் அழுகிறார்களோ, நாம் வாழும் பொழுது நாம் நம்மை பார்த்து சிரிப்பவர்களை விட நான் இழந்தால் நான் இறக்கும் பொழுது ஐயோ இப்படிப்பட்டவன் ஒருவன் இறந்து விட்டானே என்று எத்தனை பேர் அழுகிறார்களோ, அந்த அழுகை தான் நம் வாழ்க்கைக்கான மதிப்பு. அப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். அதை எப்படி செய்ய வேண்டும் என்றால் மற்றவர்களுக்கு நீங்கள் அன்பு செலுத்துவது மூலமாக மட்டும்தான் செய்ய முடியும். அன்பு செலுத்துங்கள், எல்லோரிடமும் அன்பு செலுத்துங்கள் என்று சொன்னவன் தான் ஸ்டீவ் ஜாப். ஆப்பிள் நிறுவனம் ஸ்டீவ் ஜாப் சின்ன வயசில் பேங்க்ரியாட்டிக் கேன்சர் வந்து இறந்தப்போ ஹாஸ்பிட்டலேருந்து சொன்னது தான் இது. உன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன், நீ என்ன நினைக்கிறியோ அதில் ரொம்ப கவனமாக இரு, ஏன்னா அது உன்னுடைய வார்த்தையாக வெளியே வரும். உன்னுடைய வார்த்தை எதுவோ அதில் நீ கவனமாக இரு, ஏன்னா அதுதான் உன்னுடைய ஆக்ஷன் ஆகும், நீ செய்யும் செயல்களாகும். நீ என்ன செயல்களை புரிகிறாயோ அதில் கவனமாக இரு, ஏன்னா அது உன்னுடைய பழக்கமாகும். நீ என்ன பழக்கத்தை தொடர்ந்து செய்கிறாயோ அதில் கவனமாக இரு, ஏனென்றால் அது உன் வாழ்க்கையாகும். நீ என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதில் கவனம் இரு, ஏனென்றால் அதுதான் உன் இறுதி முடிவாகும். சொன்னது யார்னா சுவாமி விவேகானந்தர். அடுத்த புறப்பில் நீ என்னவா புறக்க விரும்புகிறீங்கன்னு ஒருத்தர்கிட்ட கேட்டேன். இந்தியாவில் இருந்துட்டீங்க, இனி அடுத்த ஒரு ஜென்மம்னு ஒன்று இருந்தால் எங்கே பிறப்பீங்கன்னு கேட்டேன். நான் மீண்டும் இந்த புனிதமான இந்தியாவில் இந்தியனாக பிறக்க விரும்புகிறேன். வளர்ந்த அறிவார்ந்த சமுதாயத்தை கொண்ட இளைஞர்கள் நிரம்பிய புனித இந்தியாவில் 15 ஆண்டுகள் கழித்து நான் இங்கே தான் பிறப்பேன், இங்கே தான் பிறக்க விரும்புகிறேன் என்று சொன்னவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ரெண்டு பேரை ரோல் மாடலாக வச்சுக்கிட்டா வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்று சுவாமி விவேகானந்தர், இன்னொரு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ரெண்டு பேரையும் வைத்துக்கொள்ளுங்கள், வாழ்க்கை சுகமாக இருக்கும். விவேகானந்தரின் பொன்மொழிகளை படியுங்கள், அது உங்களுக்குள் 1000 மடங்கு. இங்கே இருக்கும் பெற்றோர்களுக்கு ஒரு அப்பீல் வைக்கிறேன், அம்மா அப்பா ரெண்டு பேருக்குமே தான், சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகளை உங்கள் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்கள். அவர்கள் அதை படிக்கட்டும், அவர்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றம் ஏற்படுவதை நீங்களே கண்கூடாக காண்பீர்கள். சிம்பிள் மேட்டர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. எப்போ சொன்னால் 5000-10000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழன் சொன்ன வார்த்தை, நல்லதும் கெட்டதும் மற்றவன்ட்டிருந்து வர்றதில்ல, நீயே தான் உருவாக்குற. யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் யுவர் ஓன் டெஸ்டினி. டேக் 100% ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் யுவர் ஷோல்டர்ஸ். யூ கேன் டூ எனி திங் அண்ட் எவ்ரி திங். ஆல் த பவர்ஸ் ஆர் வித் இன் யூ. இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, இட் இஸ் யுவர் லைஃப், இட் இஸ் யுவர் டெஸ்டினி. சொன்னவர் சுவாமி விவேகானந்தர். இது பசங்களுக்கு. இந்த ஸ்கூல் செய்துக்கிட்டு இருக்க அற்புதமான சேவை வந்து மீண்டும் இயற்கை விவசாயத்தை மீட்டெடுக்க வேண்டும், மீண்டும் நம்முடைய மூலிகை மருத்துவம் வளம் பெற வேண்டும், மீண்டும் நாட்டு மாடுகள் காப்பாற்றப்பட வேண்டும். இது மூணு இருந்தால் தான் விவசாயம் செழிக்கும். விவசாயத்துக்கு தண்ணி வேணும், விவசாயத்துக்கு உரம் வேணும், அந்த உரத்துக்கு மாடு வேணும். என்னைக்கு லேண்டுக்குள்ளே டிராக்டர் உள்ள விவசாயத்துக்காக டிராக்டர் உள்ளே வந்துச்சோ அன்னைக்கே விவசாயம் செத்துச்சு, இயற்கை விவசாயம். என்னைக்கு கெமிக்கல்ஸை மண்ணில் போட்டோமோ அன்னைக்கு மண்புழு செத்துச்சு. என்னைக்கு மண்புழு செத்துச்சோ அன்னைக்கு இயற்கை விவசாயம் அடியோடு செத்துச்சு. மீண்டும் நம்ம முந்தி சாப்பிட்ட கத்திரிக்காய், முந்தி சாப்பிட்ட முருங்கைக்காய், 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தக்காளி, இதன் சுவை இப்பொழுது கிடையாது. காரணம், இப்போது இயற்கை விவசாயம் கிடையாது, கெமிக்கல்ஸை வேறு ஃபார்மில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே கொங்கு பூமி ஒரு வளமான பூமி. தமிழ்நாட்டில் வேறு எங்கே வேணாலும் தமிழ்மொழி வந்து மரியாதை இல்லாமல் பேசப்படலாம், ஆனால் இன்னமும் தமிழ்மொழியை மரியாதையாக பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரே பூமி கொங்கு பூமி. கொங்கு பூமிக்கு என்று தமிழ், அந்த தமிழ் உயிர் பெறுகிறது. அவர்கள் பேசும்பொழுது அந்த தமிழில் இனிமை கூடுகிறது. அது உங்கள் ஊர், இது உங்கள் மண், இது உங்கள் மாடு, இது உங்கள் விவசாயம். இதை விட்டுவிடாதீர்கள் இளைஞர்களே, மாணவர்களே. நீங்கள் என்ன வேணாலும் படிங்க,
எப்படி வேணாலும் படித்து வாழ்க்கையில் உயர்வுங்கள், ஆனால் உங்கள் ஒரு கண் விவசாயத்தின் மேல் இருக்க வேண்டும். உங்கள் பாரம்பரிய நிலத்தை விற்றுவிடாதீர்கள். மீண்டும் இயற்கையை மீட்டெடுங்கள், மீண்டும் மரங்களை நடுங்கள், மழையை கொண்டு வாருங்கள், விவசாயத்தை பெருக்குங்கள். உங்கள் மாடுகள் உங்கள் குழந்தைகள். பொங்கல்ன்ற ஒரு பண்டிகை தமிழனுக்கு மிக முக்கியமான பண்டிகை. அவனுடைய கலாச்சாரம், அவனுடைய அடையாளம், இந்த ஜல்லிக்கட்டு மாடுகளும் நாட்டு மாடுகளும் தமிழர்களின் அடையாளங்கள், அதை இழந்துவிடக்கூடாது என்று கூறி வாய்ப்படுத்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.